உயர்கல்வித்துறையின் சார்பில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கட்டப்பட்டுள்ள மின்னணு நூலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். காணொலி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து 202 கோடி ரூபாய் மதிப்பிலான வகுப்பறை ஆய்வகங்கள், கருத்தரங்கு கூடம், விடுதிகள் உள்ளிட்டவைகளும் திறந்து வைக்கப்பட்ட புதிய கட்டிடங்களாகும். இந்த நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 130 அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சித்தா, ஆயுர்வேதா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ அலுவலர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனா்.